நெல்லை தாமிரபரணி ஆற்றிலிருந்து எடுத்து சுத்திகரித்து பாட்டிலில் அடைக்கப்படும் தண்ணீர் கேரளாவில் 13 ரூபாய்க்கும் தமிழகத்தில் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள சிப்காட்டில் தனியார் மினரல் வாட்டர் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதி மக்கள் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து 1000 லிட்டர் தண்ணீர் வெறும் 15 ரூபாய்க்கு அந்நிறுவனத்திற்கு விற்கப்பட்டு வருகிறது. பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் தண்ணீர் குறைந்து விவசாயத்திற்கே தண்ணீர் வழங்க முடியாத சூழலிலும் தாமிரபரணியிலிருந்து தினசரி 15 லட்சம் லிட்டர் தண்ணீர் அத்தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. அதனை சுத்திகரித்து நாள்தோறும் 5 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான குடிநீர் பாட்டிலில் அடைக்கப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. மூலப்பொருள் கொள்முதல் முதற்கொண்டு சுத்திகரிப்பு வரை அனைத்து பணிகளையும் தமிழகத்திலேயே மேற்கொள்ளும் அந்நிறுவனம் 1 லிட்டர் தண்ணீர் பாட்டிலை தமிழகத்தில் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. அதே சமயம் போக்குவரத்து செலவு என அனைத்தையும் சேர்த்த பிறகும் கேரளாவில் 1 லிட்டர் பாட்டிலை வெறும் 13 ரூபாய்க்கே விற்று வருகிறது. கேரளா மாநிலம் அங்கிருக்கிற அரசாங்கம் அக்வேனா வாட்டர் பாட்டிலை 1 லிட்டர் பாட்டிலை 13 ரூபாய்க்கு தான் விற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கராராக கூறுகிற காரணத்தால் அங்கே 13 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே தண்ணீர், அதே பாட்டில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 20 ரூபாய் என்று சீல் வைக்கப்படுகிறது. தயாரிக்கிற கம்பெனியே ரெண்டு வகையான விலையை பட்டியலை சீல் வைத்து விற்பனை செய்கிற நிலைமை ஏற்படுது. திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் இழுச்ச வாயர்கள். இவர்களுக்கு தாமிரபரணி ஆற்றை சுரண்டி கழிவு நீரால் நிலத்தை பாழாக்குவதுடன் அண்டை மாநிலத்தை காட்டிலும் அதிக விலைக்கும் தண்ணீரை விற்று தமிழக மக்களை வஞ்சிப்பதாக அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு விலை குறைப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் செய்தியாளர் சிவமணி.